பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியம்ல வச்சு நடந்த U13 மேட்ச்ல 200 ரன் அடிச்சு ஒரு பையன் கூட்டத்தை நோக்கி தன்னோட பேட்டை தூக்கி காட்டுறான். அதே நேரத்துல நெட்ஸ்ல ஆடிட்டு இருந்த டிராவிட் குட்டி பையன் ஆட்டத்தை பார்த்து, யாரா இந்த பையன், ரொம்ப நல்லா ஆடுறானேன்னு அவனை வர சொல்லுங்கன்னு சொல்லி அவனுக்கு கொஞ்ச நேரம் பேட்டிங் டிப்ஸ கொடுக்கறாரு. அன்னையில இருந்து குட்டி ராகுலுக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த பெரிய ராகுல் தாங்க. KL ராகுல் இந்தியாவோட ஃபிளாப் பாயன் கிரிக்கெட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ஆடுற ஷாட்ஸ் எல்லாமே பூக்கள் இருக்கிற தோட்டத்துல தனித்து தெரியற ரோஜா மாதிரி தான். மத்த பேட்ஸ்மென்ஸ் ஆடுற ஷாட்ஸ்களுக்கு மத்தியில ராகுலோட ஷாட்ஸ் எப்பவுமே தனியா தெரியும். ரொம்ப எலகண்டான பேட்ஸ்மேன், எதை பத்தியும் கவலைப்படாம ஷாட்ஸ் எல்லாத்தையும் செம்மையா ஆடுவாரு. KL ராகுல் பிறந்தது கர்நாடகாவில இருக்கிற மங்களூர்லங்க. ராகுலோட அப்பா பெரிய கிரிக்கெட் ஃபேன், அதாவது கவாஸ்கரோட தீவிரமான ரசிகர். கவாஸ்கர் பையனோட பேர் தான் தன்னோட பையனுக்கு வைக்கணும்னு நினைச்சு ராகுல்னு வச்சாரு. ஆனா கவாஸ்கர் பையனோட பேரு ரோகன். இது அவருக்கு லேட்டா தெரிய வர அதுக்குள்ளேயே ராகுலுக்கு பர்த் சர்டிபிகேட் கிடைச்சிடுது. KL ராகுல் தன்னோட 11 வயசுல கிரிக்கெட்டை விளையாட ஆரம்பிச்சாரு. வீட்டுக்கும் கிரிக்கெட் கிளப்புக்கும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்காக சலிக்காம போயிட்டு வருவாராம். U13 டீம்ல இடம் கிடைக்கணும்னு ராகுல் மதியம் 2:30 பிராக்டிஸ்க்கு வந்துருவாராம். அதாவது கிரவுண்டுக்கு யாரும் வராதப்ப மொத ஆளா கிரவுண்டுக்கு வந்துடுவாரு. அவரோட கோச் சாமுவேல் ஜெயராஜ் பல விதமான ட்ரைனிங்க இவருக்கு கொடுத்திருக்காரு. ஒரு கட்டத்துல டீம்ல இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், அதனால இவனை கீப்பரா நிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். கீப்பிங்ல நிக்கும் போது அவருக்கு பந்த நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. பவுலர்களோட கை எப்படி திரும்புது, பேட்ஸ்மேனோட கால்கள் எப்படி நகருதுன்னு பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ ராகுல் ஓபனிங் ஆடும்போது பயன்படுத்திக்கிட்டாரு. நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. மங்களூர் U13 டீம்ல ராகுல் தான் பேட்டிங் தூண். பேட்டிங் இவர சார்ந்தே இருக்கும். ராகுல் நல்லா விளையாடாட்டி டீம் 100 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆயிடும். அதனாலயே ராகுல் நல்லா விளையாடணும்னு பிரஷர். அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ணியே நல்லா விளையாட ஆரம்பிச்சாரு ராகுல். ராகுல் ஓவர் ஆரம்பத்துல 4 அடிச்சும் கடைசி பந்துல சிங்கிள் அடிச்சும் பெரும்பாலான ஸ்ட்ரைக் எடுத்து மங்களூர் டீமை காப்பாத்திக்கிட்டே இருந்தாரு. இதன் காரணமா பெரிய டீம் எல்லாம் மங்களூர் U13 டீம் தோக்கடிச்சது. இவ்வளவு ஏன், பெங்களூர் கூட மங்களூர் கிட்ட தோத்து போச்சு. U13 மேட்ச் பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியம்ல நடந்தப்ப KL ராகுல் 200 ரன் அடிச்சு பேட்டை தூக்க இத பார்த்த டிராவிட், இந்த பையனை நல்லா பாத்துக்கோங்க, நிறைய பிராக்டிஸ் கொடுங்கன்னு சொல்லிருக்காரு. இதுதான் விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் போல. அதுக்கப்புறமா U13, U15, U17 அடுத்தடுத்து ஆடிக்கிட்டே இருக்க ராகுலுக்கு 16 வயசு இருக்கும் போது ராகுல் குடும்பம் மங்களூர்ல இருந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ராகுல் கிரிக்கெட் எதிர்காலத்தை கருத்துல வச்சுதான் இந்த ஷிஃப்டிங்கே நடந்துச்சு. மங்களூர்ல ஆடிட்டு இருந்தவருக்கு பெங்களூர் ஒரு பெரிய எக்ஸ்போஷரை கொடுக்குது. ஃபார்மர் கர்நாடகா பிளேயர்ஸ் GK அனில்குமார் அண்ட் சோம்சேகர் சிராகுப் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கோச்சிங் போக ஆரம்பிக்கிறாரு. U19 நல்லா விளையாட இந்தியா U19 வேர்ல்ட் கப் டீம்ல இடம் கிடைக்குது. அந்த டோர்னமெண்ட்ல மொத்தம் 143 ரன் அடிக்கிறாரு ராகுல். அதே வருஷத்துல ரஞ்சி மேட்ச்ல ஆடுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. 2013 IPL ஏலத்துல ராகுல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக எடுக்கிறாங்க. IPL ஆடும் போது பெங்களூர்ல இருக்கிற ஆர்டி நகர்ல சாய்பாபா கோயிலுக்கு ஃப்ரெண்டு கூட தற்செயலா போனவரு அங்க பண்ற தியானம் பிடிச்சு போக தொடர்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தியானத்தின் காரணமா மென்டல் டஃப்னஸ் வந்து 2013-14 ரஞ்சி போட்டிகள்ல 1033 ரன் அடிக்க நேஷனல் மீடியாவோட கவனம் ஃபுல்லாவே ராகுல் பக்கம் திரும்புது. யாரா இந்த பையன் அப்படின்னு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. 2014-15 நடந்த ஜூலியப் டிராபி போட்டிகள்ல முதல் இன்னிங்ஸ்ல 188 ரன்னும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 130 ரன்னும் அடிக்க பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை வாங்கினவருக்கு இந்திய அணியில இடம் கிடைக்குது. ஆஸ்திரேலியா டூரும் போறாரு. 2014 பாக்ஸிங் டே போட்டியில KL ராகுல்க்கு ஆட வாய்ப்பு கிடைக்குது. கேப்டன் MS தோனி அவருக்கு டெஸ்ட் கேப்ப பிரசன்ட் பண்றாரு. அந்த போட்டியில 3 மட்டும் 1 ரன் தான் எடுக்கிறாரு. இருந்தும் அடுத்த டெஸ்ட்ல ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. முரளி விஜய் கூட ஓபனிங் இறங்கினவரு 110 ரன்கள் அடிச்சு தன்னோட முதல் சதத்தை எடுத்து எல்லோரோட பாராட்டையும் பெற்றாரு. 2015 ரஞ்சி போட்டிக்கு திரும்பினவரு உத்தரப்பிரதேஷ்க்கு எதிராக 333 ரன்களும் தமிழ்நாட்டுக்கு எதிரான போட்டியில 188 ரன் அடிச்சு அந்த சீசனோட ஆவரேஜ் 93 வைக்க இந்திய அணிக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. 2015 ஸ்ரீலங்கா டூர்ல முரளி விஜய்க்கு பதிலா ஆடினவரு திரும்பவும் ஒரு செஞ்சுரி அடிச்சு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட வாங்குறாரு. KL ராகுல்க்கு ஐடால் ராகுல் டிராவிட் தான். அவர் பேட்டிங்க பார்த்து அவரை மாதிரியே ஆட
நிறையவே முயற்சி செஞ்சாரு. டிராவிட் பயன்படுத்தின எஸ்ஜி பேட்டை தான் இவரும் பயன்படுத்துவாரு. டிராவிட் பேட்ல வெயிட்ல தான் இவருக்கு வேணும்னு மேனுஃபேக்சர் கிட்ட சொல்லியே அதே மாதிரி வாங்கியிருக்காரு. 2016 ஜிம்பாபேவுக்கு எதிரான அறிமுக ஒன்டே போட்டியில செஞ்சுரி அடிச்சு கலக்குனாரு ராகுல். அதே வருஷத்துல வெஸ்ட் இண்டீஸ் கூட T20 போட்டிகள்ல 46 பந்துல ஓபனிங் பேட்ஸ்மேன் டெஸ்ட் 15-20 ஓவர் போட்டிகள்ல சதம் அடிச்சு முதல் ஓபனர் அப்படின்ற பெருமைய பெற்றாரு. வெஸ்ட் இண்டீஸ் கூட நடந்த 4 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடும் போது 158 ரன் அடிச்சு பெரிய இன்னிங்ஸ்க்கு பிள்ளையார் சுழிய போட்டாரு. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள்ல கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து 7 50ஸ் அடிச்சு உலக சாதனைய படைச்சாரு ராகுல். இங்கிலாந்து கூட சென்னையில வச்சு 199 ரன் அடிச்சு ஒரு ரன்ல 2 செஞ்சுரிய அதாவது டபுள் செஞ்சுரிய மிஸ் பண்ணாரு. அந்த போட்டியில அவர் ஆடின ஷாட்ஸ் எல்லாமே பார்த்த ஜாம்பவான்கள் கிரிக்கெட் விளையாட்டுல பெரிய இடத்த ராகுல் பிடிக்க போறாருன்னு அப்பவே அடிச்சு சொன்னாங்க. 2017 இன்ஜூரி காரணமா ஐபிஎல் போட்டிகள்ல ஆட முடியல. அதனால அடுத்த சீசனுக்கு பெங்களூர் அணி இவரை ரிட்டைன் பண்ணாம போக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு 11 கோடிக்கு பஞ்சாப் அணி இவரை ஏலத்துக்கு எடுத்தாங்க. 2018 ஐபிஎல் போட்டிகள்ல மதகஜ ராஜா மாதிரி ஆடிருப்பாரு. 14 பந்துல 50 ரன் அடிச்சு அதிவேக அரைசதம் அடிச்ச சாதனைய படைப்பாரு. அந்த சீசன்ல மட்டும் 650 அடிச்சு 659 ரன்னை எடுத்திருப்பாரு. இவர் ஆடின ஆட்டத்தை பார்த்து இவரோட ரசிகர்கள் எல்லாருமே இவரை செல்லமா குட்டி கோலி அப்படின்னு அழைக்கிறாங்க. T20 போட்டிகள்ல ராஜானே சொல்லலாம் KL ராகுல. 2016 வெஸ்ட் இண்டீஸ் கூட அடிச்ச சதமா இருக்கட்டும் இல்ல 2018 இங்கிலாந்து கூட அடிச்ச சதமா இருக்கட்டும் இஸ் இன் டிஃபரண்ட் லீக்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அபாரமான ஆட்டத்தை ராகுல் அவரோட ஒவ்வொரு போட்டிகள்லயுமே பதிவு பண்ணிக்கிட்டே வந்தாரு. 2018 அவுட் ஆஃப் ஃபார்ம், அடுத்தடுத்து அடி, மீளவே முடியல. சோசியல் மீடியாவோட கேலி பொருளா ஆனாரு ராகுல். அப்ப கூட இங்கிலாந்துல வச்சு நடந்த கடைசி டெஸ்ட்ல 149 ரன் அடிச்சு நான் ஒன்னும் மோசம் இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டு போனாரு. அந்த மேட்ச் முடிஞ்சதும் கவாஸ்கர் இப்படி சொன்னாரு, KL ராகுல் 2 குட் பேட்ஸ்மேன், அவர்கிட்ட டெக்னிக் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அவரை டிராவிட் இல்ல குண்டப்பா விஸ்வநாத் கிட்ட விடுங்க, திரும்பவும் பழைய ஃபார்முக்கு வந்துருவாரு அப்படின்னு சொன்னாரு. 2019 ஆஸ்திரேலியாவோட ஒன் டே சீரீஸ் ஆடுறதுக்கு முன்னாடி காஃபி வித் கரண் கான்ட்ரவர்சி சர்ச்சையில பாண்டியாவோட சேர்ந்து சிக்கி இவரும் கேரியரை சேர்த்து கெடுத்துக்கிட்டாரு. ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு அப்புறமா உடனே KL ராகுல் இந்தியா ஏ மேட்ச் ஆட போனாரு. அப்ப டிராவிட் ராகுல பத்தி சொன்னது, எனக்கு KL ராகுலோட குவாலிட்டி அண்ட் அபிலிட்டி மேல எந்த சந்தேகமும் இல்ல, 3 ஃபார்மட்லயும் சதம் அடிச்சவர், நிறைய பேர் பண்ணாத சாதனைங்க இது, சீக்கிரமா திரும்பி வந்துருவாருன்னு சொல்ல அந்த ஐபிஎல் சீசன்லயே நல்லாவே ஆடி இருப்பாரு. 14 போட்டிகள்ல ஒரு செஞ்சுரி, 650 அடிச்சு 593 ரன்ஸ் கொடுத்திருப்பாரு. இவரோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்னாலேயே வேர்ல்ட் கப் டீம்ல செலக்ட் ஆனாரு. 2019 வேர்ல்ட் கப்ல தவான்க்கு அடிபட்டு செகண்ட் டவுன் ஆனவரு ஓபனிங்க இறங்கி ஆட வேண்டியதா வந்துச்சு. முக்கியமான பாகிஸ்தான் மேட்ச்ல அடிச்ச 50, ஸ்ரீலங்கா கூட அடிச்ச செஞ்சுரி 9 மேட்சுக்கு 360 ரன்னு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. அடுத்து நடந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல திரும்பவும் சொதப்ப தன்னோட ஓபனிங் பொசிஷனை இப்ப ரோஹித் சர்மா கிட்ட பறி கொடுத்துட்டு நிக்கிறாரு ராகுல். ராகுல் மேல பொதுவா வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும் போது தேவையில்லாத ஷாட் எல்லாம் ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. அது 2 வருஷமா தொடர்ந்து நடக்க இப்போ டெஸ்டிங் பேட்டிங் பொசிஷனும் பறி போயிடுச்சு. திரும்பவும் டொமஸ்டிக் போட்டிகளுக்கு திரும்பினவரு தன்னோட உழைப்ப கொட்டினாரு. அதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் கூட நடந்த சீரீஸ்ல நல்ல பலன் கிடைச்சிச்சு. T20 போட்டிகள்ல தன்னுடைய அதிரடிய காட்டி அடிக்க ஆரம்பிச்சவரு 50 ஓவர் போட்டிகள்ல செஞ்சுரி அடிச்சு தா மேல வந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளிய வச்சிருக்காரு. 3வது ஒரு நாள் போட்டியில பிளிக் ஷாட் மூலமா இவர் அடிச்ச சிக்ஸ கேப்டன் கோலியே கைத்தட்ட வச்சு ரசிக்க வச்சுச்சு. ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட்னு சொல்வாங்க. ஃபார்ம் அவுட்ல இருந்த ராகுல் தன்னோட கிளாஸ் என்னன்னு நிரூபிச்சிருக்காரு. இவரோட ஆட்டத்தை பார்த்த லாரா இப்ப இருக்க இந்திய டீம்லயே, ஏன் உலகத்திலேயே கூடன்னு சொல்லலாம், ரொம்ப ஸ்டைலா ஆடுற பேட்ஸ்மேன் இவர் தான் சொல்றாரு. இவர் ஆட்டத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு வேற சர்டிபிகேட்டையும் கொடுத்திருக்காரு. வரப்போற 2020 ஐபிஎல் போட்டிகள்ல KL ராகுல் பஞ்சாப் அணி சார்பா கேப்டனா செயல்பட போறாருன்னு சொல்லி ராகுல்க்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. ரோஹித் தவான் ஓபனிங் டாமினன்ஸ்னால இவரோட பாதி நாட்கள் ரிசர்வ் ஓபனராவே கழிஞ்சிட்டு இருக்கு. ஒன் டே டெஸ்ட் கிரிக்கெட்ல ரிசர்வ் ஓபனராவும் T20 கிரிக்கெட்ல ஓபனராவும் இருக்கிற KL ராகுல் கூடிய சீக்கிரமே எல்லா ஃபார்மட்லயும் ஃபிளாம்போய் கிரிக்கெட்டரா ஜொலிக்கணும்ன்றது ஒவ்வொரு இந்தியன் ஃபேன்ஸோட கனவாவே இருக்குங்க.